ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆன்மீக ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே, சகோதரிகளே, மேடையிலே வீற்றிருக்கின்ற சன்மார்க்க சான்றோர் பெருமக்களே, இந்த முதல் மாநாட்டை மிகவும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற காஞ்சி மாவட்ட தலைவர், மாநில தலைவர் கொடப்பை தம்பி அவர்களே, காஞ்சி மாவட்ட தலைவர் அவர்களே, செயலர்களே, செயலாளர்களே, உறுப்பினர்களே, இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற விழா குழுவினர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே அன்றும் இன்றும் என்றும் வல்லர் பெருமானின் பிரார்த்தனையாக இருக்கின்றது. ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கமே வல்லல் பெருமானை தயவே வடிவான அருட்பெரும் ஜோதியிடம் சேர்ப்பித்தது. உயிர்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம், உயர்தினை அஹிரினை. உயர்தினை என்பது பகுத்தறியும் ஆற்றல் உள்ள மனிதர்களும் தேவர்களும் அதில் அடங்குவார்கள். அஹிரினை இடம் விட்டு இடம் பெயராதவை, ஓரிடம் விட்டோ ஒரு நாடு விட்டோ இடம் பெயர்வன. இடம் பெயராத உயிரினங்கள் புல் பூண்டுகள், செடிகொடிகள், மூலிகை தாவரங்கள், மரங்கள் ஆகியன. இடம் விட்டு இடம் நகர்வன நிலத்தில் ஊர்வன புழுக்கள், தேள், பூரான், பாம்பு, உடும்பு, எலிகள் போன்றவைகள். நீரில் நீந்துவன பாம்பு, தவளை, மீன்கள், ஆமை, திமிங்கலம் போன்ற உயிரினங்கள். பறப்பன பட்டாம்பூச்சிகள், தும்பிகள், வண்டுகள், குருவிகள், புறாக்கள், கோழிகள், காக்கைகள், மயில், குயில் போன்ற ஜீவராசிகள். நடப்பன பூனை, நாய், நரி, ஆடு, மாடு, யானை, ஒட்டகம், குதிரை, சிங்கம், புலி போன்ற விலங்குகள். இவை மொத்தம் 84 லட்சம் ஜீவராசிகளில் அடங்கும். இவைகளினால்தான் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. மரங்கள், செடிகள் விடும் பிராணவாயுவால் தான் நாம் வாழ்கின்றோம். பயிர்கள் தரும் உணவு தானியங்கள், காய்கறிகள், கீரைகளை உண்டுதான் நாம் வாழ்கின்றோம். ஆகையினால் தாவரங்களை நாம் மிகவும் நேசிக்க வேண்டும், ஏனெனில் அவை நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள். கடவுள் அருட்பெருஞ்சோதியானவர், தனிப்பெரும் கருணையானவர், பேரறிவாளர், அருள்பேர் ஆற்றல் உள்ளவர், செம்பொருளானவர், மெய்ப்பொருளானவர், எல்லா உயிர்களிலும் ஒளியாக இருப்பவர், அம்மையாகவும் இருப்பவர், அப்பனாகவும் இருப்பவர். அறிவை விளங்கிய ஜீவர்களின் துன்பத்தை கண்டு உருக்கத்துடன் உயிர் இரக்கத்துடன் உதவி செய்வது மனித நேயம். அறிவு விளக்கம் இல்லாத, வலி உணர்வு இல்லாத, தொடு உணர்வு மட்டுமே உள்ள தாவரங்கள், செடிகொடிகள், பயிர்கள் வாடும்போதும் பிராணிகள் பறவைகளின் துன்பத்தை கண்டு உயிர் இரக்கத்தோடு உதவுவதும் ஆன்மநேயம். எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களும் நேசிப்பதும் எல்லா உயிர்களுக்கும் உதவுவதும் ஆன்மநேயம். சமய மத ஸ்தாபித்தவர்கள் மனித நேயத்தை மட்டுமே வலியுறுத்தினார்கள். வள்ளல் பெருமான் மட்டுமே ஆன்மநேயத்தை வலியுறுத்தினார். தயவே வடிவான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருள் பிள்ளை ராமலிங்கம் இரக்கமே வடிவானவர்.
ஆடம்பர வழிபாட்டு முறைகளை தவிர்த்து உயிர் இரக்கமே உண்மை வழிபாடு என்று திருவருட்பாக்கள் மூலம் வலியுறுத்துகின்றார். திருவருட்பா 6 திருமுறையிலே பல்வேறு தலைப்புகளில் தம்முடைய உயிர் இறக்க கொள்கைகளை வலியுறுத்தியுள்ளதை இப்பொழுது பார்க்கலாம். பிள்ளைச்செறி விண்ணப்பம் இச்சை காணுதல் என்ற தலைப்பிலே எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணி நல் இன்புறச் செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றிய அச்சம் நீக்கிடவும் என்று குறிப்பிடுகின்றார். கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடும் துயர் அச்சமாதிகளை தருண நீ அருளால் தவிர்த்து அவர்க்கு இன்பம் தரவும் வன் புலை குலை இரண்டும் ஒருவிய நெறியில் உலகெல்லாம் நடக்க உங்கற்றவும் அம்பலம் தனிலே மருவிய புகழை வழுத்தவும் நின்னை வாழ்த்தவும் இச்சைகான் என்கின்றார்கள். மண்ணுலகத்திலே உயிர்கள்தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் என்று விளம்புகின்றார்கள். பிள்ளைப்பெரு விண்ணப்பத்திலே எளியவரை வலியர் அடித்தபோது ஐயோ என் மனம் கலங்கிய கலக்கம் தெளிய நான் உரைக்க வல்லவன் அல்லேன் திருவுளம் அறியுமே எந்தாய். 268 பாடல்ல உரத்து ஒருவருக்கு அங்கு ஒருவர் பேசிய போது உள்ளகம் நடுங்கினேன் பலகால் புறத்திலே அம்மா அப்பனே ஐயோ என பிறர் புகன்றபோ சொல் புகுந்தே தரத்தில் என் உள்ளத்தில் கலக்கிய கலக்கம் தந்தை நீ அறிந்ததுதானே. மண்ணில் நீல் நடையில் வந்த வெண் துயரை மதித்து உள்ளம் அருந்திய பிறர்தம் கண்ணில் நீர்விட கண்டு ஐயவோ நானும் கண்ணீர் விட்டு உளம் கவர்ந்தேன் காணொரு பசுக்கள் கன்றுகளாதி கதறிய போதெல்லாம் பயந்தேன் 700 மாடு முதல் பலவிருகம் இழைத்தவை கண்டு உளம் இழைத்தேன் கோணுறு கோழி முதல் பலபறவை கூவுதல் கேட்டு உளம் குலைந்தேன் வீணுறு கொடியர் கையிலே வாளை விதித்தல் கண்டு என வெறுண்டேன். வாடிய வயிறை இந்த பாடல் வள்ளல் பெருமான அப்படியே உங்கள் முன் நிறுத்தும். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே வீடுதூர் இறந்தும் பசியராது அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன் நீடிய பிணியால் வருந்துகின்ற என் நேர்வுறக் கண்டு உளம் துடித்தேன் ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் அமைக்கண்டே இழைத்தேன். வள்ளல் பெருமான் வாடிய பெயரை கண்டபோது ஒவ்வொரு தடவையும் வாடினார். அதே சமயத்தில் அவருடைய உயிரும் வாடியது உடலும் வாடியது உணர்வுகள் வாடியது. நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பலபயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை குக்குடங்கள்னா கோழிகள் புலி உற கொண்டே போகவும் கண்டே புந்தி நொந்து உளம் நடுக்குற்றேன் கலியுரு சிறிய வெங்கோயில் கண்டகாலத்திலும் பயந்தேன். இந்த மண் இந்த முனியப்பன் கோயிலெலாம் பார்த்தா பெருமான் ரொம்ப வருத்தப்படுவார். துன்னன கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் ஐயோ பிற உயிர் பதைக்க கண்டகாலத்திலும் பதைத்தேன் மண்ணினில் வலையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்த என் திருவுளம் அறியும். புலநெறி விரும்பினார் உலகுயிர் பொது எனக் கண்டு இறங்காது கொலை நெறி நின்றார் நமக்கு உளம் பயந்தேன் எந்த நான் கூறுவது என்னே. வள்ளலாரும் அவருடைய உயிரும் அவருடைய உடம்பு எல்லாம் ஒன்று அது வேறு அல்ல என்பதை அடுத்து வரும் பாடலில் பார்க்கலாம். வரும் உயிர் இரக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்ற போதெல்லாம் வெறிவி நின் அடிக்கே விண்ணப்பித்திருந்தேன் விண்ணப்பம் செய்கின்றேன் இன்றும் உருவ என் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டிலை ஒரு இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் ஒருவுதல்னா நீங்குதல்
என் உள்ளத்து ஒருவனே நின்பதத்து ஆணை. என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றா இருக்கவே இசைவித்து உலகில் மண்ணை வாழ்வுறவே வருவித்த கருணை வள்ளல் நீ என்று சொல்லுகின்றார். சுத்த சன்மார்க்க வேண்டுகோளிலே, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்று கூறுகின்றார்கள். எச்சார்பும் ஆகி உயிர்க்கு இதம் புரிதல் வேண்டும், என்னை அடுத்தார் தமக்கெல்லாம் இன்பு தரல் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அருள் விளக்க மாலையிலே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல்வருவாரின் செயலெல்லாம் அவர் ஆமோதிக்கின்றார். அவருக்கு இன்னும் சில அறிவுரைகளையும் நல்குகின்றார். கொலை புரிவார் தவிர மற்ற எல்லோரும் நினது குலத்தவரே, நீ எனது குலத்து முதல் மகனே என்று கூறுகின்றார்கள் வள்ளல் பெருமானை. உயிர்கொலையும் புலைப்பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார். அவருக்கு பயிர் புறும் ஒரு பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பசி மட்டும் பசி நிவிர்த்தி மட்டும் செய்யுங்க, வேற செய்யாதீங்கன்னு சொல்றாரு. வன்புடையார் கொலை கண்டு புலை உண்பார் சிறிதும் மரபினர் என்ற ஆதலினால் வகுத்த அவர் அளவில் அன்புடைய என் மகனே பசி தவிர்த்தல் புரிக. அன்றி அருட்செயல் ஒன்றும் செய்ய துணியல் என்று சொல்லுகின்றார். பசிக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதையே வள்ளல் பெருமானும் அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து ஜீவகாரணிய பணியில் இருந்தார்கள். கொடியவரே, கொலை புரிந்து புலை நுகர்வோர் எனினும் குறித்திடும் ஒரு ஆபத்தில் வருந்துகின்ற போது படியில் அதை பார்த்துகவேல் அவரது வருத்தம் துன்பம் பயம் தீர்த்து விடுக என பரிந்துரைத்த குருவே என்று அருட்பெருஞ்சோதியிடம் விண்ணப்பின் கூறுகின்றார்கள். முடிவாக வள்ளல் பெருமான் சித்தி வளாகத்தில் குடியேற்றி பேர் உபதேசம் செய்யும் பொழுது, இப்போது என் அறிவு அண்டாண்டங்களுக்கும் அப்பால் விரிந்து செல்கிறது, தயவுதான் என்னை மேலேற்றியது, சைவ சமய பற்று அல்ல என்று உறுதிபட கூறுகின்றார்கள். ஆகவே வள்ளல் பெருமானை சைவ சமய சாமியாராக யாரும் பார்க்க வேண்டாம், சமய மதம் அடங்குறதுக்கு அப்பாற்பட்டவராக காண வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்று நான் வைக்கின்றேன். உயிர் இரக்கம் என்ற நோவாது நோன்பு நோற்று சாவாவரம் பெற்றவர் வள்ளலார். சான்றோர் பெருமக்களே, உயிரிறக்க வழிபாடே உண்மை வழிபாடு, மரணமில்லா பெருவாழ்க்கு நம்மை இட்டு செல்லும் நன்மை வழிபாடு. இந்த வாய்ப்பு நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சேலத்தினுடைய மாங்கனிகள் சிறப்பாக சுவையை கொடுத்தது. இந்த மாநாட்டு குழு அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறது. கலையுரைத்த கற்பனையே நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று இந்த புனிதமான தமிழகத்திலே பிறந்து வாழ்ந்து வளர்ந்து நம்மையெல்லாம் வாழ்த்து கொண்டிருக்கின்ற வளர்த்து கொண்டிருக்கின்ற வள்ளல் பெருமானுடைய திருக்கரத்தாலே உலகெங்கும் பேர் ஒளியை ஊட்டி நம்மையெல்லாம் வாழ்ந்த சிந்தனையில் ஊட்டியிருக்கின்ற அந்த கருத்துக்களை இப்பொழுது வாரி வழங்க வருகிறார் நமது சகோதரர் உசைன் அவர்கள். வேற்று ஆதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உரைத்த அருட்பெருஞ்சோதி என்று சொன்னாரே, 5/10/1823 அந்த விண்வெளியிலே ஒரு நட்சத்திரம் தோன்றியது என்றால் அது வள்ளல் பெருமான் என்ற ஒரு புதிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் கூறிய கருத்துக்களை இப்பொழுது அருமை சகோதரர் உசைன் அவர்கள் எடுத்துரைக்க வருக. ஐயா, உங்களுடைய அன்பு உரையை இங்கே தருக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதே, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எறும்புக்கடை யானை முதல் எண்ணற்ற கோடி ஜீவன்களுக்கு நாதனாகிய, எப்பொருளுக்கும் ஒப்புவமை இல்லாத ஏக பரம்பொருளான எல்லாம் வல்ல இறைவனை அகத்தே நினைந்து தொடக்குகின்றேன்.
மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் அன்புக்கும் பாத்திரமாகிய இன்றைய இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு சகோதரர் ஊர் நடிகள் ஐயா அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அன்பு சான்றோர்களே, அரங்கத்தை நிறைவு செய்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இந்த ஒலிபெருக்கியின் வாயிலாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளையெல்லாம் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களே, அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் இந்த அன்போடு வணங்குகின்றேன். அற்புதமான ஒரு தலைப்பினை எனக்கு தந்திருக்கின்றார்கள். கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. இந்த தமிழ் சொல்லாடலில் பழக்கம் என்பது ஒன்று, வழக்கம் என்பது ஒன்று. ஒரு விஷயத்தை இரண்டு நாட்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் அதற்கு பெயர் பழக்கம். அதையே தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் அதற்கு பெயர் வழக்கம். இந்த கண்மூடியான விஷயத்தை இரண்டு நாளில் விட்டுவிட்டிருந்தால் அந்த பழக்கத்தை நாம் மறந்திருக்கலாம். அவர்கள் வாழ்நாளிலேயே நம்மிடத்தில் ஆணி வேரில் ஊற்றிய நீர் போன்று நமக்கு இந்த கண்மூடிய அந்த நிலைகளை வழக்கப்படுத்தி விட்டார்கள் என்பதனால்தான் உலக மனித சமுதாயம் அமைதி நிலையிலிருந்து அருவறுப்பான மக்களுக்கு வேற்றுமை நிலை உருவாக்கக்கூடிய பிளவுகளையெல்லாம் தந்து இருக்குகின்றது. இதை இரண்டே சூழ்நிலைகளை மட்டும் இந்த இடத்தில் எடுத்து வைத்துவிட்டு நான் விடைபெற விரும்புகின்றேன். வள்ளல் பெருமான் பாடுகின்றார், போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே, நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க அந்நிமலரே காண்க, சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்கால், இனிய நீரிடா ஈன நாய் புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக, இனிய நீரிடம் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர்கீக. இதை வள்ளல் பெருமான் தான் பாடியிருக்கார். 63 நாயன்மார்களை தந்த சேக்கிழார் பெருமானுக்காக மாபெரும் விழாவினை காஞ்சி பெருநகரில் நடத்திய பொழுது எனது இசை பேருரைக்கு தலைமை தாங்கியவர்கள் காஞ்சியில் இருக்கக்கூடிய காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் எனது இசை பேருரைக்கு அன்று தலைமை தாங்கினார்கள். சேக்கிழார் பெருமானுடைய அந்த நிலையை இசை பேருரையில் நான் வெளிப்படுத்திய பாங்கினை பார்த்த காஞ்சி பெரியவர் அவர்கள், இனி டாக்டர் உசேன் இல்லாமல் நீங்கள் சேக்கிழார் விழா நடத்தாதீர்கள், அவரை இணைத்து கொண்டு நடத்துங்கள் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் ஜன கல்யாண் ஜனஜாக்கரன் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த ஜன கல்யாண் ஜனஜாக்கரன் அமைப்புக்கு காஞ்சி பெரியவர்கள் தான் தலைவர். அந்த ஜன கல்யாண் ஜனஜாக்கரன் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அனைவருமே ஒரு சாரார்தான். அவர்கள் அனைவரும் இந்துத்துவாவை சார்ந்த இந்து சமய நிலையில் முழுமையாக ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டுமே அதில் உறுப்பினர்களாக இருக்க இயலும். அந்த அமைப்பில் என்னையும் இணைத்து உறுப்பினராக ஆக்கியது மட்டுமல்லாமல் காஞ்சி பெரியவர்கள் என்னை துணைத் தலைவராக ஆக்கி இப்பொழுது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஏன் எதற்கு எனக்கு தெரியாது. சகோதர சகோதரிகளே, வள்ளல் பெருமான் பாடுகின்றார், அந்த 63 நாயன்மார்களில் ஒருவர் கூட பயன்படுத்தாத கோபமான வார்த்தைகளை வள்ளல் பெருமான், அன்பே திருவுருவமானவர் வள்ளல் பெருமான் பாடுகின்றார். அந்த நாயன்மார்கள் கூட அப்படி பாடியதல்ல. அவர் பாடுகின்றார், போற்றி நீரிடா புலையரை கண்டால் போக போக நீர் புலம் இழந்து அவமே.
நீற்று மேனியர் தங்களை கண்டால் நிற்க நிற்க அந்நிமலரே காண்க, சாற்றின் நன்னெறி ஈதுகான் கண்கள். இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிக. இனிய நீரிடும் சிவனடி அவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர் கேக்க. எம்மை கேட்கணும்னா என்னது? 84 ஏக்கர் நிலம் இருக்கு, அதை கேட்டாவிட கொடுத்துருங்கன்றார். பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கிறார். யாருக்காம்? எவன் ஒருத்தன் நெற்றியில திருநீரை போற்றி இட்டுக் கொள்ளவில்லையோ அவன் புலையன். புலையன் என்றால் அக்காலத்திலே புலாலை உண்ணக்கூடியவன், ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்க தகுதியானவன் என்பது பொருள். அவன் புலையன் என்றார். யாரை? எவன் நெற்றியில் திருநீரை போற்றி இட்டுக் கொள்ளவில்லையோ அவன் புலையன் என்று சொன்னார். யார் நெற்றியில் திருநீரை இட்டுக் கொண்டுள்ளார்களோ அவர்கள் தேவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னார். இதை சொன்னது யார்? வள்ளல் பெருமான். அதற்கு அடுத்து இன்னொரு இடத்தில் அதே பாடல் வடிவில் பாடுகின்றார். இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு. என்னங்க என்னங்க அநியாயமா இருக்கு? என்னங்க இது? திருநீரை விட்டுக்கலன்னு சொன்னா அவன் ஈனனா, அவன் நாயா, புலையனா? இப்படி ஏசுறார் வள்ளல் பெருமான். இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிய. எல்லில் பாதி கூட கொடுத்துடாதீங்க. இனிய நீரிடும் சிவனடியவர்கள் எம்மை கேட்கணும் எடுத்தவர் கேக்க. இந்த அளவுக்கு அவர் பாடியிருக்கிறாருன்னு சொன்னா சைவ நெறிக்குள்ள வள்ளல் பெருமான் எப்படி தன்னை ஈடுபடுத்தி அதில் துளைத்து தான் வாழ்ந்திருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது வள்ளல் பெருமானுடைய பாடல் தான். இப்படி உள்ள பாடல்களை எல்லாம் தேடி பிடித்து வைத்திருக்கின்றேன். அதே வள்ளல் பெருமான் தான் அடுத்து சில காலத்தில் பாடுகின்றார். அதே வள்ளல் பெருமான் அதே நாவில் அவர் பாடுகின்ற பாடல், ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகளவேனர். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வந்தற்று. ஒரு பிள்ளைய பார்த்துட்டு மாடு மாதிரி போதுபார். இந்த பிள்ளைங்களாம் அங்கே உட்காந்து குறிப்பு எழுதுறாங்க. அதில் ஒருத்தையை பிடிச்சி மாடு மாதிரி போதுபார், வா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அவள் என்ன பண்ணுவா தெரியுமா? நம்ம மேலே அவளுக்கு மரியாதை எல்லாம் இருக்கும் வயசை காரணமாக முன்னிட்டு, நம்ம கேட்டுட்டோம் இல்லையா, அவள் தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னு வைப்பா. ஏன் தெரியுமா? அவளை நான் என்னன்னு சொன்னேன், மாடு மாதிரி போகுது பாரு, வா கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து கொடு அப்படின்றதுக்கு இந்த பதில். அதே பிள்ளைய பார்த்துட்டு அம்மா பசு மாதிரி போகுது பாரு, மாடி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு சொல்லுங்க. இந்தாங்க மாமா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கும். டப்புலாம் வைக்காது, இந்தாங்க மாமா. இதைத்தான் வள்ளுவர் பிறந்தக சொன்னார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்துட்டு. மாடு தான் பசு, பசு தான் மாடு. மாடுன்னு சொன்னால் அதனுடைய வேகத்தை பாருங்க, பசுன்னு சொன்னால் அதனுடைய தாழ்த்தியை பாருங்க. இதுதான் உணர்வு. இதே வள்ளல் பெருமான் இந்த இடத்துல அவர் எப்படி முதல்ல கோபமாக கொண்டு வந்த வார்த்தைகளை கொட்டினவர், இனிய நீரிடா ஈன நாயி புலையர்க்கு எல்லில் பாதியும் ஈகுதல் ஒழிகேன்னு சொன்னவர் அதே பெருமான் தான். ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகளவேனர். இன்னைக்கு அன்று பயன்படுத்திய குலம் கோத்திரம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்று இருப்பீர்களே, ஆனால் ஒருத்தர் கூட ஒரு வீட்டிலும் பொண்ணு எடுக்க மாட்டீங்க, பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னா அந்த கோத்திரம் அறிந்து நீங்க பெண்ணு எடுக்கணும் கொடுக்கணும். இப்ப யார் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க யாருக்காவது தெரியுமா? யாராவது வரையறைப்படுத்தி வச்சிருக்கீங்களா? கோத்திரம்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண்ணை கட்டிக்க வரப்போறான் பாருங்க, அந்த மாப்பிள்ள அந்த கோத்திரத்தில் சேர்ந்தவனா இருந்தா அவன் சகோதரன் ஆவான். அவனை எப்படி நீங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க?
அப்படி அதனால்தான் கோத்திரம் பாருங்க. நாங்க இன்னைக்கு நீங்க யாராவது ஜாதி மதத்தை விடுறதுக்கு மனசு வரலையே, இந்த கோத்திரம் பார்த்து உங்களால செய்ய முடியுமா? முடியாது. சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம், சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம், சன்மார்க்கத்துக்கு வந்துட்டோம். விழா நடத்துறோம், விழா நடத்துறோம், விழா நடத்துறோம், விழாவில் கலந்துகிட்டோம், விழாவில் கலந்துகிட்டோம், கலந்துகிட்டோம், பேசுறோம், 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 எழுதுறோம், எழுதுறோம், எழுதுறோம். யாராவது ஒருத்தர் சன்மார்க்க அடிப்படையில் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர், அலைந்து அலைந்து நீர் வீணே அழிதல் அழகளவின் அலைஞ்சு அலைஞ்சு நீங்க வீணே அழிஞ்சிடுறீங்களப்பான்னு சொன்னாரே, இதை கடைபிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நம்ம இருக்கிற தயாரா இருக்கிறோமா? இது என்னுடைய கேள்வி. ஆனா நீங்க என்ன பார்த்து கேட்கணும். இப்ப உங்க தரப்புல இருந்து நான் அந்த கேள்வி எனக்கு நான் கேட்டுக்கிறேன். ஐயா நீங்க இப்படி பேசுறீங்களே, நீங்க ஐயா ஊர்நடிகள் ஐயா சொன்னாங்க நீங்க இஸ்லாமியரு, நீங்க அப்படிலாம் சாப்பிட்டீங்க, இன்னைக்கு மாறி வந்துட்டீங்க, உங்க வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி நடத்திருக்கீங்களா? கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். எங்க அக்கா மக புகாரி ஃபாத்திமான்னு பேரு, அவளுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் குரோம்பேட்டையில் ஆனந்தா திருமலம் மாளிகையில். மாப்பிள்ள யார் தெரியுமா? சரவணன், மகாலிங்கம் என்பவருடைய மகன் சரவணன். இது என்ன பெரிய அதிசயமா? ரெண்டு பேரும் படிக்கும்போது டாவ் அடிச்சிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க, காதல் திருமணம் பண்ணி வச்சிருப்பீங்க. அல்ல, மாப்பிள்ளை மலேசியாக்காரரு, பொண்ணு தாம்பரத்துக்காரி. மலேசியாக்காரர் எனது நண்பர், அவர் இல்லத்திற்கு நான் தான் ஆலோசகன். அவங்க மனைவி சொல்றாங்க, அண்ணா நீங்க என் கணவர் எங்கிட்ட உண்மை பேசுறாரு இல்லையோ உங்ககிட்ட தான் பேசுறாரு, நீங்க ரெண்டு பேரும் அப்படி உறங்கி இருக்கீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்க, எங்க பையன் ஒருத்தனுக்கு உங்க பொண்ணை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. எப்படிங்க? சரிதானே? ஆனா நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? கோழைத்தனமான பதில் உரைத்தேன். ஆனால் வேற வழி இல்லை, சட்டம். எம்மா எங்க வீட்டில் உள்ள பொண்ணு நான் பெற்ற பொண்ணு இல்லை, அது ஊரம் பொண்ணு, எங்க அக்கா பொண்ணு. அந்த பொண்ணை உங்க பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு நான் சம்மதம் தெரிவிக்க முடியாது. ஆனால் நான் இதை எங்க வீட்டில் போய் பேசுறேன், எங்க அக்கா எங்க பிள்ளைங்கிட்டலாம் நான் பேசுறேன், அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம உடனே செய்வோம். சரவணன் சொல்லி ஒரு இங்க இருக்கக்கூடிய அட்வொகேட், அவர் இன்றைய அறநிலையத்துறையினுடைய கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய என் சகோதரி, என் மக கவிதாவுடைய கணவர் சரவணன் அட்வொகேட். அவரை கூட்டிட்டு வந்து எப்படியாவது இந்த பிள்ளைங்களை சரிப்படுத்தியான்னு சொன்ன அவர் பேசுறாரு. அப்ப இந்த பிள்ளைங்க, அண்ணே நீங்க என்னமோ நீங்க சுத்தி வளைச்சிக்கிட்டு வரீங்க, மாமா உங்ககிட்ட என்னமோ சொல்லியிருக்காங்க, நேரடியா சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, மாமா மலேசியாவில் இருக்கக்கூடிய மகாலிங்க இருக்கிறாரு, அவர் பையனில் ஒரு பையனுக்கு உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு, அதுதான் இப்போ பிரச்சனை. பிள்ளைங்க என்ன சொல்லி தெரியுமா? மாமா பார்த்து எதை செஞ்சாலும் நாங்கள் தயார், எங்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் தெரியாது, எங்கள் உலகமே எங்கள் மாமா தான், அவங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் தயார். நாங்கள் பிறகு அவங்க அம்மா, அப்புறம் தான் அவங்க அம்மாவிட்ட கேட்குறோம். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, கல்யாணத்தை நாங்கள் சிறப்பாக நடத்தி வச்சிட்டோம், அதில் பத்திரிகையில் கூட அப்படியே போட்டோம். அதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய மலேசியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க, இங்கேருந்து ஒரு முஸ்லீம் பொண்ணை நீ கூட்டிட்டு வர, அவளை முஸ்லீமை மாத்துனாங்க. அதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவித்தேன், அப்படி மாற்ற முடியாது, அப்படின்னா இந்த ஊரில் அதை பதிவு செய்ய முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா அது இஸ்லாமிய நாடு. நான் அப்படியே யோசித்தேன், அப்போ அவருக்கு பேர் மாற்றணும், அங்கே இருக்கிறவரை பேர் மாற்றணும். நான் முதல்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன், பதிவே செய்ய முடியாது, வாழ முடியாது, பிரச்சனை. சரி பேரை மாற்றிக்க, இதனால் ஆக போகிறது ஒன்றும் இல்லை, என்ன பேர் வைக்கலாம்? நான் கேட்டேன், ஹாரன் சரவணன் அப்படின்னு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கதான் சொன்னாங்களே ஒழிய இருக்கிற பேர் எடுங்கன்னு சொல்லலையே. அதனால சரவணன்ற பேர் இருக்கணும். நீ என்ன தேய்ச்சி வச்சு ஒளி, நீ ஹாரன்ற பேர் வச்சுக்க. அந்த அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள் இந்த மாதிரி பக்கத்தில் அவருடைய பழைய பேர் வருது, பழைய பேர் வந்தால் உனக்கு என்ன, அது அந்த பேர் இருக்கக்கூடாதுன்னு உன் சட்டத்தில் இருந்தால் சொல்லு. அவங்க பார்த்தாங்க இல்லை, அதனால வச்சுக்கிட்டாங்க. உடனே ஐசியை மாத்தினாங்க, பாஸ்போர்ட் மாத்தினாங்க, ஹாரன் சரவணன் பேரு. இன்னைக்கு அப்படிதான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதோட முடிஞ்சா
அடுத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றான், ஆயிரக்கணக்கானவங்க வந்தாங்க. அந்த பொண்ணோட மாப்பிள்ளை யாரு தெரியுமா? இதுதான் நான் இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயம். காரைக்காலை சேர்ந்த சன்மார்க்க சங்கத்து அன்பர்களில் ஒருவருடைய மகன், அவர் ஒரு பிராமணன். அவர் அந்த பையனை நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இதுக்கு நாங்கள் யாருக்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டியதில்லை, ஏன்னா அவங்க ஏற்கனவே சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே மத்தியஸ்தில் வந்து உட்காந்து ஒரு யார் தெரியுங்களா, அது உட்காந்து கேட்பாங்க ராமச்சந்திரன். அவர் கேட்குற கேள்வியை பார்க்கணுமே, அவர் பாட்டில் மானாவரியாக கேள்வி கேட்குறார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. அந்த அம்மா என்னை பார்த்து கேட்டாங்க, அண்ணன் எல்லாரும் கேள்வி கேட்டாங்கண்ணே, நீங்கள் மட்டும் ஒன்றும் கேட்காம இருக்கீங்களே. நான் கேட்டேன், இந்த பாரு நீ கோயிலுக்கு போ, என்ன மாதிரி நீ கோயிலுக்கு போயிருக்க மாட்டேன், எந்த கோயிலுக்கு வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணிக்க, சடங்கு சம்பிரதாயம் என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், சம்பந்தம் பண்ணின பிறகு உங்கள் தரப்பிலிருந்தோ எங்கள் தரப்பிலிருந்தோ யாராவது செத்து போனாங்கன்னு வைங்க, அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அவர் உட்கார்ந்துருக்கார், அவர் முன்னாடி தான் இந்த கேள்வி நான் கேட்டேன், நம்ம தரப்பில் யாராவது ஒரு செத்து போனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நம்ம என்ன செய்வோம், சன்மார்க்கம் மறுபடி ஐயா வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம அடக்கம் பண்ணுவோம், கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாச்சு ஏற்பாடு பண்ணுங்கன்னு, அவ்வளோதான். அப்போ பார்த்துக்குங்க, இதுதாங்க தேவை, நடக்குது இல்லை. இப்போ அவங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே ரெண்டு பிள்ளைய பற்றி வச்சுருக்கா அவ, இங்கே ரெண்டு பிள்ளைய பற்றி வச்சுருக்கா இவ, அவங்க எந்த ஜாதியாக இருந்தானே எந்த மதமாக இருந்தா என்ன, ஆணு பொண்ணு சேர்ந்தா புள்ள பிறக்கமையா, பிறக்கிற தன்மை இருந்துச்சுன்னா அது பிறந்தாச்சு. இப்போ அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது தவறு நடக்குதா இல்லை, உலகத்தில் அவங்க நம் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கண்மூடி பழக்கமெல்லாம் 3700 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்குள்ள நம்ம மண்ணுக்குள்ளே வந்தது, அது நமக்கு வழக்கப்படுத்தப்பட்டு விட்டது. என்னமோ நமக்கு அப்போ நம்ம பூட்டம் பாட்டெல்லாம் சேர்த்து வச்ச வழக்க முறை மாதிரி அவனும் நெத்தியில் இப்போ பட்டை போட்டுக்கிறத பார்க்கணும், நாமத்தை போட்டுக்கிறத பார்க்கணும், விபூதி வச்சுக்கிறத பார்க்கணும், குங்குமம் வச்சுக்கிறத பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது, இதெல்லாம் கண்மூடி பழக்கம், அது வழக்கமாயிடுச்சு. இது எங்க இருந்தது, ஆரியர்களுடைய நாகரிகத்தின் அடிப்படையில் கொண்டு வந்து தரப்பட்ட ஒரு வழக்கம், அதை நம்மலாம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்காக அவங்கள ஒளிஞ்சிடணுமா? அப்படி இல்லை, நம்ம நல்லா இல்லாதபடிக்கு உலகமே இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகிறான். எதில் தெரியுமா, சமய பூசலில் தான். இங்கே கூட சமயம் மாறி வர்றான், ஒரு இதில் இருந்து கிறிஸ்தவத்துக்கு வர்றான். என்ன கிறிஸ்தவனாக இருக்கான் தெரியுமா, நாடார் கிறிஸ்டியன், செட்டியார் கிறிஸ்டியன், முதலியார் கிறிஸ்டியன், எப்படி பிள்ளைவாள் அந்த பேரோட சேர்த்து கிறிஸ்டியன். ஆக சமயம் மாறி வர தயாரா இருக்கிறான், ஜாதிய மாற தயாரா இல்ல. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம சண்டை போட்டுதான் இருப்போம், நீயோ நானும் தான் பாத்துக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் ஒளியின்றதுக்காக தான் வள்ளல் பெருமான் வந்தார். ஐயா சொன்னாங்க பாருங்க, அவருடைய பாதை பெரியார் பாதை ஒண்ணு, காஞ்சி பெரியவர் பாதை ஒண்ணு, வள்ளலார் பாதை ரெண்டும் இல்லாத பொதுன்னு சொன்னார, அதுதான் அந்த பொதுவை யார் எப்பொழுது கடைபிடிக்க நாம் தயாராகி விடுகிறோமோ அப்பதான் நம்ம மனிதர்களாக வாழ்கிறோம், மனித பிரதியாக இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவோடு வாழ்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்பந்தான் இந்த உலகம் செழிக்கும். வள்ளல் பெருமான் காட்டிய பாதைகளை நம்ம கடைபிடிச்சு வாழ்க்கை நடத்த தொடங்கிட்டோம்னா இந்த உலகத்துக்கு இராணுவத்துறை தேவையில்லை, நீதித்துறை தேவையில்லை, சட்டத்துறை தேவையில்லை, காவல்துறை தேவையில்லை. அதற்கு நாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்காட்ட வேண்டுமே ஆனால், யாரோ ஒருவன், தெரியாத யாரோ ஒருவனுக்கு ஒருவேளை பசியை போக்குவதற்கு உணவு தர தயாராகி விடுவானே ஆனால், இதை உலகம் கடைபிடிக்குமே ஆனால் இந்த உலகம் அமைதியுறும், இவங்க பிறந்த பிறவியின் பயனை பெறுவார்கள். அதனால்தான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் சொன்னாரு. ஜீவகாருணுடைய முதல் படி உணவு வழங்குதல், பசியாற்றுவித்தல். எனவே இந்த இடத்துல அந்த கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போகணும்ன்றது சரியா நடக்கணும்னா, முதல்ல உங்க நெத்தியில உள்ள பட்டைங்களை தூக்கி வெளியே போடுங்க. நீங்க போட்டுக்கிற குங்குமத்தையும் விபூதியும் பட்டை நாம எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க. நான் போட்டேன் தொப்பி தூக்கி, என்னைக்கே வெளியே போட்டேன். நான் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இல்ல, நான் சுத்த சன்மார்க்கி. ஐயா கூட வந்தப்ப கேட்டாங்க, முஸ்லீம் என்ற அடிப்படையில் இந்த பாருங்க, நான் அன்னைக்கு முஸ்லீம், அது கூட கிடையாது, நான் நாத்திக்கிறேன், அப்புறம் முஸ்லீமை ஏத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் எதுவுமே கிடையாது, நான் சுத்த சன்மார்க்கி. அதை மறந்துடாதீங்க. யாராவது போன்ல பேசினா பாய் இருக்கிறாரான்னு கேட்டா, பாயும் இல்லை தலகானியும் இல்லை, டாக்டர் உசேன் இருக்கிறேன்னு சொல்லுவேன்.
அது மனசுல வச்சுக்கங்க. சுத்த சன்மார்க்கம் மாநாட்டுக்கு என்ன விழிப்புணர்வு மாநாடு, நல்லா பாத்துக்கங்க. விழிப்புணர்வுனா இப்படி நம்ம எப்ப தெளிவடைகிறோமோ அப்பதான் அது விழிப்புணர்வு. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாநாடு நடந்தாலும் இப்படிதான் இருக்கும் கூட்டம். நாங்கள் நிறைய மாநாடுகளை காஞ்சிபுரத்தை நாங்கள் பார்த்துருக்கோம், நடத்திருக்கிறோம். இவ்வளோ பேர் வந்திருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்க மனசுக்குள்ள நான் பேசின பேச்சுக்கள் நெருடலாகவோ கசப்பாகவோ குத்துதலாகவோ இருக்குமே, ஆனால் அதை நீங்கள் மனம் பொறுத்து கொள்ளுங்கள். நீங்க சிந்தியுங்க, நம்ம எல்லாரும் மனுஷ வர்க்கத்தை சேர்ந்தவங்க, இதை மறந்துடாதீங்க. உயிர்கொலையும் புனைப்பொசிப்பும் உடையவர்கள் எல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் பிற இனத்தார். பயிர் அவர்களுக்கு பயிர் புறுவோர் பசி தவிர்த்தல் மாற்றிடுமே புரிய பரிந்து மட்டை பண்புறையேல் நண்புதவேல். இங்கே அவனும் ஒரு நாளைக்கு சன்மார்க்கத்துக்கு வருவான், வந்த பிறகு இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கங்க. நான் ரொம்ப மோசமானவனா இருந்தேன், அது இன்னைக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு எங்க ராமச்சந்திரன். எங்க ஊர் நடிகள் ஐயா ஏன் ஒத்துக்கிறாருன்னா, எங்க மக்களோடலாம் அவர் நல்லா உறவாடி பேசி தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். எங்க போனாலும் என்னை பத்தி பேசுவாங்க, அவருக்கு தெரியும், செய்திகள் போகுது. அதனால அவர் சொல்றாரு, நான் அப்படிப்பட்ட வந்தேன், இன்றைக்கு சன்மார்க்கத்தை எடுத்துக்கிட்டதுனால நான் சரியானவனாக இருக்கிறது மட்டுமில்ல, சுத்த சன்மார்க்கியாகத்தான் வாழணும்ன்ற அடிப்படையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு உலக மக்களை எல்லாம் சுத்த சன்மார்க்கத்தின் பக்கத்தில் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு வள்ளல் பெருமான் தந்த திருவருட்பா தான் அதற்கு காரணம். அதில் டாக்டர் துரைசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பேசும்பொழுது அவர் படித்தார்கள், அதில் உள்ள ஒரு பாடல் தான் என்னை அன்று மாற்றியது. துண்ணென கொடியோர் பிறவுயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் ஐயகோ பிறவுயிர் பதைக்க கண்ட காலத்திலும் பதைத்தேன், மண்ணினில் வளையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்ட போதெல்லாம் எண்ணி என்னுளம் நடுங்கிய நடுக்கும் எந்தை நின் திருவுளம் அறியும் சொன்னார் பாருங்க. அந்த பாடலுடைய பொருளை புரிந்தேன் அன்றே, அப்பொழுதே அந்த வினாடியிலேயே என்னை மாற்றிக்கொண்டு நான் சுத்த தாவர உணவாளனாக மாறிவிட்டேன். எங்க வீட்டில் எல்லாரும் தாவர உணவாளர்கள் தான். என் வீட்டில் இப்ப ரெண்டு நாய் வளர்க்குறேன், ரெண்டு நாயுமே வெஜிடேரியன் நாய் தான். இதுல யாராவது அதை மீறி நீங்க மாமிசம் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாயை விட நான் கேவலமா பேசுறதாக நீங்க நினைச்சுட்டா அது உங்க குற்றம், என் குற்றம் இல்ல. புரியுதுங்களா? என் நாய் வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க நாய்க்கு நீங்க முட்டை கலந்த பிஸ்கட் போட்டு சாப்பிட வச்சிருங்க பாக்கலாம், அது சாப்பிடாது. ஏன்னா ஐயா சொல்றாரு, ஒரு உயிரை கொண்டு இன்னொரு உயிருக்கு அது உணவா கொடுத்தல் நமக்கு தேவையில்லைன்றாரு. அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாரும் செய்வோம் 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 சொல்லி நம்ம அந்த மாதிரி ஒரு ஜாதி மத சமய இன மொழி இந்த பேதங்களை எல்லாம் மறந்து நம்மளாம் மனுஷன்ற எண்ணத்துக்கு நம்ம வருவோமே, ஆனால் இந்த மாநாடு வெற்றி பெற்று விடுகிறது என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருதி நன்றி வணக்கம். டாக்டர் உசேன் அவர்கள் சொன்னது, நீங்கள் அனைத்து கருத்துக்களுமே எங்களுக்கு கனியாகத்தான் இருந்தது தவிர அது காயாக தோன்றவில்லை. உலகத்திலே தோன்றிய சித்தர்கள் வேத முனிவர்களெல்லாம் தோற்றுவிக்கின்ற காலத்திலே இறைவன் முதல் முதலாக இந்த பூமியை படைக்கின்ற பொழுது பாறையை படைத்தான், இயற்கை தாவரங்களை படைத்தான். அதனால்தான் பாறையை மக்கள் இன்று தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கனுடைய அயல் நாட்டு அறிஞன் முதல் முதலாக இந்தியாவுக்கு வருகை தந்த பொழுது டெல்லி மாநகரத்திலே மக்களை சந்தித்து நீங்கள் யார் என்று கேட்டார். அதற்கு நம்முடைய மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய ஜாதியைத்தான் சொன்னார்களே தவிர நான் ஒரு இந்தியன் என்று எவராலும் சொல்லவில்லை. தலை குனிவோடு அந்த அயல் நாட்டு அறிஞன் வெளிநாடுக்கு சென்று விட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஐயா அவர்கள் ஆறாம் திருமுறையை அலசி சாதியும் மதமும் சமயமும் பொய் பொய்யே என்று வள்ளல் பெருமான் சொன்னாரே, அந்த கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய இதயங்களை தொட்டுவிட்டது, நெஞ்சங்களை பகிர்ந்தளித்து விட்டது என்ற கருத்தை தங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு கூறி அடுத்து வருகிறார் நமது தமிழகத்தினுடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்களின் பொதுச் செயலாளர் அருமை திரு டாக்டர் வெற்றிவேல் ஐயா அவர்கள். ஆத்தூரிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். எங்கெங்கு மாநாடுகள் நடக்கின்றதோ அவைகளுடைய முழு பொறுப்புகளையும் தன் உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு
இரவும் பகலும் அள்ளும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த அரும்பத புதல்வன் அருமை சகோதரர் வெற்றிவேல் ஐயா அவர்கள் இப்பொழுது உரையை தருகிறார்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த இனிமையான அற்புதமான எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணையினால் ஈடியணையில்லாத ஒரு அற்புதமான இந்த ஒரு பொதுக்கூட்டம், சன்மார்க்க திருக்கூட்டம், தமிழகத்திலே தலை சிறந்த ஒரு பூமி, புண்ணிய பூமி, அருளும் அன்பும் அறிவும் தலை துவங்குகின்ற அற்புதமான இந்த காஞ்சி மாநகரத்திலே நடக்கின்ற இந்த சுத்த சன்மார்க்க மாநாட்டிலே மேடையிலும் முன்னாலும் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்னுடைய உங்கள் அனைவருடைய பாதங்களில் வீழ்ந்து வணங்கி மகிழ்கின்றேன். உலகம் முழுவதும் இன்னைக்கு மிக வேகமாக சன்மார்க்க சங்கம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உலக நாடுகள் அனைத்தும் வேகமாக பரவி வருகின்ற மார்க்கம். இன்னைக்கு நீங்க இன்டர்நெட்ல இருந்து ஒவ்வொரு வெப்சைட்லையும் அருட்பாவை பத்தியும் வள்ளல் பெருமானை பத்தியும் சுத்த சன்மார்க்க கருத்துக்களை பற்றியும் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் சுத்த சன்மார்க்கத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இனி வரக்கூடிய காலம் சுத்த சன்மார்க்க காலம், இனி வரக்கூடிய காலம் வள்ளல் பெருமானுடைய காலம், இனி வரக்கூடிய காலம் சுத்த சன்மார்க்க சங்க உலகத்திற்கு ஜீவகாருண்ய அறிவு நெறி காலம். அப்படிப்பட்ட காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. தெய்வத்தை கண்டு தெய்வத்தை வணங்கி தெய்வமான தெய்வம் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் சித்தருக்கெல்லாம் சித்தராக, யோகிகளுக்கெல்லாம் தலை சிறந்த யோகியாக, ஞானிகளுக்கெல்லாம் தலை சிறந்த மாபெரும் ஞானியாக, புலவர்களுக்கு மெய்யிலே உணர்த்துகின்ற மெய்யிலே மலர்ந்து புலர்ந்து மலர்ந்திருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை, மெய்யிலே இருந்து புலர்ந்து அந்த அருட்பெருஞ்சோதியை உணர்த்துகின்ற மாபெரும் புலவராக, உயிர் எது மெய் எது உயிர் மெய் எது இரண்டையும் இணைக்கின்ற ஆயுதம் எது என்று தமிழ் தாயை, தமிழனுடைய ரகசியத்தை இந்த மெய்யாகி இந்த உடம்பிலே உள்ளே இருக்கக்கூடிய உயிராகிய அந்த பெரும் பரம்பொருளை உயிர் மெய்யாக இணைத்து இந்த உடலிலே உயிரை இரண்டற கலந்தால் இந்த உடல் உயிர்மெய்யாக கலந்து இந்த புருவ மத்தியாக ஐயா சொன்னார்ல, இந்த ஆயுதத்தை கொண்டால் இந்த ஊன உடம்பை அழியாத உடலாக மாற்றலாம் என்று கண்டுபிடித்த தமிழனுடைய சுத்த தமிழனாக விளங்கக்கூடிய அருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய மாநாடு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அன்பிற்குரிய நமது தலைவர் சாது சந்தானம் ஐயா அவர்கள், மாநில தலைமை சங்கத்தினுடைய அற்புதமான பேர் அருளாளர், எங்கே சிதறி கிடக்கின்ற அத்தனை சங்கங்களையும் ஒன்றிணைத்து இன்றைக்கு அற்புதமாக நடத்தி வருகின்ற அன்பிற்குரிய மாநில தலைவர் படைப்பர் பாலகிருஷ்ண ஐயா அவர்கள் இந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலே முதல் மாநாடாக இருந்தாலும் இது முதல் மாநாடு மாதிரி தெரியல, எல்லா மாநாட்டுக்கும் முதல் மாநாடாக இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றே நான் சொல்வேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. செயலாளர் குமார் ஐயா அவர்களே, பொருளாளர் குணசேரன் ஐயா அவர்களே, அனைவரையும் நான் வணங்கி மகிழ்கின்றேன். சாதியும் மதமும் சமயமும் பொய், எந்த குழப்பமும் வராம நமது உசேன் ஐயா தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். எல்லா உலகத்தில் இருக்கிற
எல்லா மதமும் சமயமும் மார்க்கமும் எல்லாம் உணர்த்துகின்ற அந்த பரம்பொருளுடைய ரகசியம் அத்தனையும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இயற்கை உண்மை வடிவமாக, இயற்கை உண்மை விளக்கமாக, இயற்கை உண்மை அனுபவமாக, சத்து சித்து ஆனந்தமாக விளங்கக்கூடிய பொருள், நிலம் நெருப்பு காற்று ஆகாயமாக பஞ்சபூதங்களாக விளங்கக்கூடிய பொருள், இந்த அண்ட சராசரத்தெல்லாம் படைத்து காத்து மறைத்து அழித்து அருள்பாலித்து இயக்குகின்ற அற்புத பொருள், ஞான பொருள், சத்திய பொருள், சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மறைத்து வைத்த மெய்ப்பொருள், எல்லா உலகத்தில கூட மறைகளும் சாத்திரமும் வேதமும் புராணமும் சொல்லிட்டு கூடிய அற்புதமான அந்த மகா பொருள் அருட்பெரும் ஜோதி பொருளாக இருக்கிறது. அந்த அருட்பெரும் ஜோதி அண்ட சராசரம் எல்லாம் நீக்குமர நெறிந்திருப்பது போல் நம்ம ஒவ்வொருடைய உடம்பிலே, உயிரிலே, ஆன்மாவிலே, புருவ மத்தியிலே ஒளி வடிவமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை இறைவனுடைய தத்துவத்தை, இறைவனுடைய விளக்கத்தை, இறைவனுடைய ரகசியத்தை உலகத்தில் மனிதன் தெரிந்து கொண்டார் என்றால் அங்கே மதம் கிடையாது, சமயம் கிடையாது, இனம் கிடையாது, பேதம் கிடையாது, சண்டை சச்சரவுலாம் கிடையாது. இறைவன் இப்படி இயற்கை வடிவமாக, ஒளி வடிவமாக விளங்கிக் கொண்டிருக்கிற இறைவன் நம் உடம்பிலே, உயிரிலே, ஆன்மாவிலே மலர்ந்திருக்கிறார். இது சத்திய ஞான சபை ஆகிய உள் ஒளியிலே இறைவன் உள் ஒளியினுடைய அசைவு சிதம்பர நடராஜ நடனமாக பெருமான் அருட்பாவிலே நமக்கு எழுதியிருக்கிறார்கள். அந்த ஏழு திரைகளும் நமது ஏழு விதமான மாயா சக்திகள், காமக்ரோத லோபமத மார்ச்சரியங்கள் உன்னுடைய உள் ஒளியை மறைத்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மதம், மார்ச்சரியம், பொறாமை, போட்டி, வஞ்சனை, சூது இந்த உள் ஒளியை மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த உடம்பு ஆலயமாக இருக்கிறது. வடலூர் இந்த உடலூர், இந்த உள்ள இந்த தர்மசாலையில தாவர உணவா போடணும், பெருமான் சொன்ன கரிசலாங்கண்ண தூதுவலி முசுமுசுக்க சூர்ணத்தை போடணும், காலையில அயச்சந்தோறும் இரவு மாலை நேரத்துல தாமர புஷ்பத்தை தொடர்ந்து சாப்பிடணும், புழுக்காத சுத்த சன்மார்க்க வஸ்துக்கள் ஆகிய வெள்ளம் சொல்றாரு, அயச்சந்தோரம் சொல்றாரு, தாமர பஸ்பம் சொல்றாரு, தூதுவல கரிசலாங்கண்ணி முசுமுசுக்க சொல்றாரு, சிறப்பு விதியில பத்து விதமான மூலிகை பொருள்களை சொல்லியிருக்காரு. இது அனுதூனமும் நாம் தொடர்ந்து இந்த சாலையாகிய தர்ம சாலையில சுத்தமான இந்த உணவை போட்டாதான் இந்த ஞான சபையாகி இந்த உள் இந்த தலைகளுள்ள நம்ம வெளிச்சம் கிடைக்கும். அதனாலதான் முதல்ல பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போட்டு இரக்கம் கருணை தயவாக இருந்தாதான் இந்த திரை விலகுன்னு சொல்லி நீ போகக்கூடிய வரக்கூடிய பாதை சாலை சத்திய தர்மச்சாலையாக இருக்கணும். தர்மச்சாலைன்னு பேர் வச்சாங்க. அந்த தர்மச்சாலையாக வந்தால் இந்த ஞான சபை உன் உடம்புல இறைவன் ஒளி ஒடிவமாக இருந்து மறைந்து கொண்டிருக்கிறான், அவன் விளங்கி கொண்டிருக்கிறான். இந்த ஒளியை கண்டு உணர்ந்து அதுவாக நீ மாறுவதற்காகத்தான் நீ நானும் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அதுக்குதான் ஞான சபையாக வச்சிருக்காங்க. அதனால இறைவன் ஒளி வடிவமானவன், அவன் அண்ட சராசரம் எல்லாம் நீக்கமர நிறைந்திருப்பது போல் ஒவ்வொருடைய உடம்பிலே, உயிரிலே, ஆன்மாவிலே விளங்கிக் கொண்டிருக்கிறான். எம் குலம் எம் இனம் என்ப உயிர்த்தொருள் 96 அங்குலம், ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் 96 அங்குலம் அளந்து பார்த்தோம்னா 96 அங்குலம் ஒவ்வொருத்தர் கையிலையும் அளந்து பாருங்க. என்சான் உடம்பு, என்சான் உடம்படியோ 72 வாசலடி, எல்லா மனுஷனும் 96 அங்குலம் தான் அவன் கையில என்சான் உடம்பா இருக்க. அதான் என் கோணமாக அங்க சத்திய ஞான சபையே நம்ம தலைப்பகுதியை சன்மார்க்க அனுபவத்தை காண்பதற்காக சபையாக அங்க பெருமான் அமைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த உடம்புக்குள்ள, உயிருக்குள்ள, ஆன்மாவை விளங்கக்கூடிய அந்த ரகசியத்தை இதுவரையும் பல சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் முனிவர்களும் பலதரப்பட்ட புலவர்களும் பரிபாசையாக, மறைமுகமாக, உள்முகமாக, புலப்படாதவண்ணம் சொல்லக்கூடிய பெரிய ரகசியங்களை, தெய்வ ரகசியங்களை, அருள் ரகசியங்களை உலகத்திலே முதன் முதலாக வெட்ட வெளிச்சு போட்டு உலகிற்கு பறைசாற்றிய ஒரே ஒரு அருளாளர் திருவருட்பிரகாச வல்லல் பெருமான். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என்று சொல்லுகிறார்கள். நோவா நோன்பு இணைப்போர் நோற்றோரும் சாகாவரும் தாரணியில் சான்றோரும் எவ்வுலகில் யார் உளர் என்று சொல்கிறார்கள். இறைவனை பார்ப்பது வேறு, இறைவனோடு பேசுவது வேறு, இறைவனோடு கலப்பது வேறு, இறைவனை பற்றி எழுதுவது வேறு, இறைவனை பற்றி சிந்திப்பது வேறு. ஆனால் இறைவனை பற்றி பேசி எழுதி சிந்தனை செய்து கண்டு உணர்ந்து கலந்து அதுவாக மாறி தெய்வமாகுவது வேறு.
அப்படி தெய்வமானங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த தெய்வம் நடத்துகின்ற படைத்தல், காத்தல், மறைத்தல், அழித்தல், அருள்பாளித்தல் என்று ஐந்து தொழில்களை நடத்துகின்ற ஒரே இந்த மனித தேகத்தில் பிறந்து தெய்வ வடிவத்தை பெற்ற ஒரே ஒரு அருளாளர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். தன்னியல் எண்ணியல் தன் கையில் கொடுத்து தன் பிடித்த தனி அருள் ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்று சொல்கிறார். தன் உருவமெல்லாம் என் உருவமாக மாறிச்சு, தன்னுடைய வடிவமெல்லாம் என் வடிவமாக மாறிச்சு. எத்தனையோ பேர் வந்தாங்க போனா, ஆகனா இறைவன் நடத்தக்கூடிய பஞ்சகிருத்தியங்களை நடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே ஒரு அருளாளர் அருட்பிரகாச வள்ளல் பெருமான் தான். அதனால அருட்பிரகாசரோடு ஈடு இணையாக சொல்லக்கூடிய ஒப்பிட்டு பேசுவதற்கு நிலையில்லாத ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் பெருமான். அதனால சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறி என்பது இதற்கு முன்னால் சொல்ல பல இடங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லப்பட்டிருந்தாலும் பெருமான் காட்டிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறி என்பது இதுவரை உலகத்தில் தோன்றிய மதங்களிலோ சமயங்களிலோ புராணங்களிலோ இதிகாசங்களிலோ ஆகமங்களிலோ பாட்டல்களிலோ இல்லாத தனி நெறி, புதிய நெறி, அருள் நெறி. கைத்தட்டலாமேப்பா, தூக்கம் கலை. அவரு மாதிரி இவரு, இவர் மாதிரி அவருன்னு சொல்றவர்கள் அருட்பிரகாச வள்ளல் பெருமான். எல்லாம் பாட்டு எழுதினாங்க, அந்த மாதிரி பாட்டு எழுதி உட்கார்ந்துருக்கிற வள்ளலார். எல்லாரும் புரட்சி பண்ணாங்களே, அந்த மாதிரி ஒரு சாதாரண புரட்சியை பண்ணவர் அல்ல பெருமான். பெருமானுடைய நிலை, பெருமானுடைய கோட்பாடு, பெருமானுடைய செயல்பாடு, பெருமானுடைய அடைந்த அந்த மாபெரும் பெருநிலையை இன்னும் மனிதர்கள் புரிந்து உணர்ந்து கலந்து கொள்வதற்குன்னு அந்த அளவுக்கு இன்னும் யாரும் ஆய்வு செய்யல. அப்படிப்பட்ட மாபெரும் அருளாளர் பெருமான். இந்த உடம்புக்குள்ள இந்த சத்திய ஞான சபை இந்த உள்ள இருக்கு, இந்த தர்மசாலையில பசுச்சவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய உன்னுடைய பொருள் சக்தி எல்லாம் நீ கரைத்து அருள் சக்தியாக மாற்றினால் உன் உள்ளே இருக்கக்கூடிய மாயாத்திரைகள் விலகும், உள்ளே இருக்கக்கூடிய ஒள் ஒளியை நீ பார்க்க முடியும். இந்த உண்மையை நீ உணர்ந்தால் இந்த ஊன உடலும் ஒளி உடலாக மாறும். இது யான் அடைந்தது போல் நீங்கள் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். எல்லா மனுஷனுக்கும் இந்த உடம்பை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாத்துக்குள்ளையும் உயிரை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, எல்லாருக்குள்ளையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உள்ள மலர்ந்திருக்கிறார். உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே அருள் நலம் பரவுகின்ற அருளிய சிவமே. எல்லா உயிர்களிடத்திலும் அருட்பெரும் ஜோதி மலர்ந்திருக்கிறார். அருட்பெரும் ஜோதியிலே எல்லா உயிர்களும் மலர்ந்திருக்கிறது என்று சொன்னால் மதம் என்றும் சமயம் என்றும் குலம் என்றும் ஜாதி என்றும் ஆச்சாரம் என்றும் சொல்வதெல்லாம் யாருடைய படைப்பு? அதனாலதான் பெருமான் சொன்னார், பேருற்று உலைகள் ஒரு சமய மத நெறிகள் எல்லாம் பேய்பிடிப்புற்று பிச்சு பிள்ளை விளையாட்டின உணர்ந்திடாத உயிர்கள் பேதமுற்று போருற்று இருந்து வீண் போயினர். இனியும் வீண் போகாதபடி புனித ஒரு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய் பொருளினை உணர்த்தி. இந்த மெய்யாகி இந்த உடம்பிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் பொருளாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை சொல்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தவர் அருட்பிரகாச வள்ளலார். எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதினி. நீ அந்த உள்ளக்கூடிய ஒளியை கடந்து அந்த அசைந்து கொண்டிருக்கூடிய அருட்பெரும் ஜோதியோடு ஒன்றினால் எல்லாம் செயல் கூடும். எல்லாம் வல்லான் தரங்கே, வல்லாம் வல்லவன் எங்க இருக்கான்? உனக்குள்ளே மறைஞ்சிருக்கிறான். உள்ளே விளங்க கொண்டிருக்கூடிய ஒரு இறைவனை நீ வெளியே போய் எவ்வளவு தூரம் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீ தேடி தேடி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன் ஒளி வடிவமாக உன்னுடைய உடம்பிலே உயிரிலே ஆன்மாவிலே மலர்ந்து கொண்டிருக்கிறார். பன்னெறி மதங்கள் சமயங்கள் என்றிடும் போர் பவநெறி பரவியது உலகில் செந்நெறியை அறிந்தனர் செறி இருள் அடைந்தனர். பன்னெறி தவிர்த்து புனித அமுத வான் அமுதம் அழிகின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துகின்ற குருவே என்று சொன்னார். சமயங்கள் என்றும் மதங்கள் என்றும் கூறுகின்றார் மண்ணாகி நீறுகின்றார் அவர் போல் நீடுலகில் அழிந்துவிட நினைத்தேன் என்று சொல்றார். பொய் வகை சாத்துரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர் தெய்வம் ஒன்று என்று அறியீர் என்று சொல்கின்றார். கல்லாரும் கற்றாரும் அழிந்தட காண்கின்றீர் இந்த கரணம் எல்லாம் கலங்க ஒரு மரணமும் சம்மதமோ சற்று மிதை சம்மதியா உன்மனந்தான் வன்மனமோ கண்மனமோ நானெறிய நிற்று இதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று சொன்னவர் பெருமான். 150 வருஷமா சாமி கூப்பிட்டு இருக்காங்க,
இறப்பை ஒழிக்கக்கூடிய மார்க்கம் அப்படின்னு அழைத்து எல்லாரையும் அந்த அருள்மயமாக மாற்றுவதற்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம இன்னும் மேல்நிலைக்கு போகாம இன்னும் நமக்குள்ளே மதங்கள் என்றும் சமயங்கள் என்றும் மார்க்கங்கள் என்றும் இந்த கோஷ்டி அந்த கோஷ்டின்னு வச்சுக்கிட்டு எவ்வளோ பெரிய தனி நெறியை அருள் நெறியை சன்மார்க்க நெறியை கொடுத்துருக்காருன்னா அதை பின்பற்றுறதுக்கு எவ்வளோ ஒரு உற்சாகமாக அதை வெளிப்படுத்த வேண்டும், அதை உற்சாகமாக அதை பின்பற்ற வேணும். ஐயா வந்து அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால இறைவன் ஒளிவடிவமானவன், அவன் அண்ட சராசரம் இருக்கிற அத்தனையும் இயக்குகின்றவன். அவன் இந்த உடம்பிலே உயிரிலே ஆன்ம ஒளியாக ஒவ்வொருனுடைய சிற நடுவிலே விளங்கி கொண்டிருக்கிறான். பசித்தவர்களுக்கு சாப்பாடு போட்டு ஏழை இளையோர்களுக்கு உதவி செய்து அன்பு செய்து கருணை செய்து தெய்வம் செய்து பிற உயிர்களிடத்தில் இரக்கமாக நீ இருந்தால் அந்த ஜீவகாரணத்துடைய திறவுகோலை பெற்றுக்கொண்டால் அந்த உள் ஒளி உனக்கு திறக்கும். புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவு பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்தேத்துதற்கு சேர்ந்தேன் உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன். என் நண்பனே நலம்சார் பண்பனே உன்னையே நம்பினேன் கைவிடேல் எனையே என்று சொல்றார். பற்றிய பற்ற அனைத்தையும் பற்றறவற்று அந்த அருளம்பலத்தை விளைகின்ற அருட்பெரும் ஜோதியை பற்றினால் இறப்பை தவிர்க்கலாம். அதனால அருட்பா தெய்வமறை, அந்த தெய்வமறையை எல்லாரும் இது போற்றி துதித்து சொல்வதற்கு ஒவ்வொரு தமிழனாக பிறந்தவனும் ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவனும் இது தெய்வ திருமறை என்று தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய ஞான மறை திருவருட்பா என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும் சமயங்களும் மார்க்கங்களும் உணக்கக்கூடிய மெய்ப்பொருளை வெட்ட வெளிச்சமாக சொன்ன மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிற மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லி இந்த சுத்த சன்மார்க்க பெருநெறியிலே நாம் அனைவரும் மாற வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி தன்னையே நினைமீன்கள். நீதி கொண்டு உரைத்தே நீதி நீவீர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதி என்று சொல்லி ஆடாதீர் சற்றும் அசையாதீர் பொய்யுலகை நம்பாதீர் வாடாதீர் அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே என்று சொல்லி இதை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் நடத்தி கொண்டிருக்கூடிய ஒவ்வொருனுடைய உடலிலே உயிரிலே ஆன்மாவிலே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் கலந்து அனைத்து நலங்களும் அனைத்து வளங்களும் தர வேண்டும் என்று சொல்லி பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பாக விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மரணத்தை தீர்க்கக்கூடியவர், அருளை வழங்கக்கூடியவர், காம குரோத லோப மத மார்ச்சரியங்களை நீக்கக்கூடியவர், அருள் உலகை இருள் உலக மருள் உலகை அழித்து அருள் உலகத்திலே நம்மை நிலவு செய்வர் என்று சொல்லி சுத்த சன்மார்க்க திருமுறைகளாகிய அருட்பாவை படியுங்கள். திருவருட் பிரகாச வல்லல் பெருமானுடைய மகா குருவாக நினைத்து அவர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் பின்பற்ற வேண்டும். சுத்த சன்மார்க்க சங்கம் ஒவ்வொரு ஊரிலும் நிறுவப்பட வேண்டும். தர்மசாலை அங்கே ஏற்படுத்த விட வேண்டும். அதுக்கு முன்னால் எல்லாரும் தலைமை சங்கத்தில் ஒவ்வொரு சங்கமும் ஒன்றாக சேர்ந்து அத்தனை பேரும் தலைமை சங்கத்தில் மெம்பராக சேரணும். இதுக்கு ஒரு போடலாம் கைத்தட்டு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தலைவருக்கு சங்கத்தை கேட்டால் 5000 பேர் 6000 பேருன்னா எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஏன் வந்து இன்னும் முறை பிரகாரம் அந்த பதிவு செஞ்சு ஏன் சங்கத்தில் அங்கத்தினராக மாறல? நமக்குள்ள ஒருமைப்பாடு வேணாமா? நமக்குள்ள ஒற்றுமை வேணாமா? உலகெல்லாம் ஒருமையில் ஓங்குகின்ற சொன்ன பெருமானுடைய சன்மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். இனி வரக்கூடிய காலம் வள்ளல் பெருமானுடைய காலம், சுத்த சன்மார்க்கக்கூடிய காலம், சுத்த சன்மார்க்க அருட்பாவினுடைய காலம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய நெறியினுடைய காலம் என்று சொல்லி அனைவரும் இந்த சுத்த சன்மார்க்கத்திலே மாறுவதற்கு மாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம் உடல் பொருள் ஆவியெல்லாம் சுத்த சன்மார நெறிக்காக பெருமானுக்காக தியாகம் செய்ய ஒவ்வொரு முனை வேண்டும் என்று சொங்கிலி இந்த மாநாட்டை நடத்தியவர்களும் நடத்தி கொண்டிருப்பவர்களும் இனி நடத்த போகிறவர்களும் இதை கலந்து கொண்டவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியவர்களும் இனி ஆற்றப்போவர்களும் ஒவ்வொருனுடைய அன்பு பாதங்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவனுடைய தனிப்பெரும் கருணை முழுமையாக கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம். டாக்டர் உசேன் அவருடைய 6ஆம் திருமுறை கேள்விகளுக்கெல்லாம் நமது டாக்டர் வெற்றிவேல் ஐயா அவர்கள் சிறந்த முறையிலே இங்கு சிறப்புரையாக ஆற்றினார்கள். அதாவது அவர் மருத்துவத்துறையிலே தான் டாக்டர் என்று பார்த்தாலும் கூட வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை ஆய்வு செய்வதிலே முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்ற ஒரு தகுதி அவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர். இந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது ஏறா நிலைமிசை ஏற்றி என் தனக்கே 6ஆறு காட்டி அருட்பெருஞ்சோதி 6636 36னாக்கா 3 6 9 அந்த நம்பர் தான் வண்டிக்கு கேட்பான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு.
முப்பத்தாறு தத்துவங்களை கடந்த பிறகுதான் தன்னுடைய நெற்றியிலே இடுகின்ற அந்த திருநூறையும் குங்குமத்தையும் விட்டொழிக்க வேண்டும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது இந்த குரலில் ஒவ்வொரு வார்த்தைகளும் தொட்டுக்கொண்டே இருக்கும். அது தொடாத குரல் ஒன்று இருக்கிறது, யாதெனின் யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இழல். இந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தை கூட உதடியே தொடாது. அதுக்கு மாறா பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இது வந்து வள்ளலாருடைய கருத்துக்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு குரல். எவன் ஒருவன் எல்லா ஆசைகள் மீது பொருள்கள் மீது பற்றுகள் இல்லாமல் இருக்கின்றானோ அவன் இறைவன் மீது பற்று வைத்தால் அதைத்தான் சொல்லுகிறார், ஏறார் இளைமீச ஏற்றி என் தனக்கு ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி. சகோதரர் டாக்டர் உசேனாவுக்கு சிறந்த ஒரு கருத்தை பதிலாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் வெற்றிவேல் அவர்களுக்கு.